சக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. பழைய நம்பர் 18, புது நம்பர் 8. இந்த 8 நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜெக்கம்மா. அதிகாரி சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது, கவனமா கேட்டுக்குங்க. இந்த 8 நம்பர் ஜெயாங்கிற பாப்பா இருக்குது, அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது. ஜெக்கம்மா சொல்றா, ஜெக்கம்மா சொல்றா, ஜெக்கம்மா சொல்றா. நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது புளிச்சு முழிக்க வாச பக்கமா வந்து நிக்கணும். வாச பக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும். அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வரப்போறான். அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க தாயே. மாப்பிள்ள சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல, ரெண்டுங்கிற அந்த மாநிறம் நல்லா கேட்டுக்க தாயே. மாப்பிள்ள மாநிறம், மாப்பிள்ள உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல, ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு. கவனமா கேட்டுக்க தாயே, பக்கத்துலதான் வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணதிர வருவாரு. கண்ணதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ள பேண்டு போட்டிருப்பாரு. கவனமா கேட்டுக்க தாயே, கருப்பு சட்டை வெள்ள பேண்டு, கருப்பு சட்டை வெள்ள பேண்டு. காலையில 7 மணி, காலையில 7 மணி, கருப்பு சட்டை வெள்ள பேண்டு. ஜெக்கம்மா சொல்றா, நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே. என்ன அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பானே, அதாவது என்ன பேண்ட் என்ன சட்டுன்னு சொன்னாரே. வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட். வெள்ள ஷர்ட் கருப்பு பேண்ட்ங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ள ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ள ஷர்ட் விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ள ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிடும் போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசிக் கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருனா மிஸ்டர் சூரியபாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன்.
நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன் இது நல்லா தான இருக்கு? இல்ல இது நல்லா இருக்கு. பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன இப்ப சொல்லுங்களேன்? இப்ப வேண்டாம். நீங்க சாயந்திரம் வாங்க. நான் தனியா சொல்றேன். சரி சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி. பை பை. சீ யூ. சீ யூ. பை. பை பை. பள்ளிசாமி சார் மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இருக்கீங்க. கண்ணாடி போட்டிருக்கான். ஏய், நீங்க கூட கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. ஹவ் ஸ்வீட் ஹி இஸ் நோ. நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன். எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பாத்து இல்லையே. எங்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்ல. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார் பழனிசாமி சார், பழனிசாமி சார். ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சத்தம் வெள்ள பேண்ட சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ள சத்தம் கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கர். இல்ல சாமி, இல்ல சாமி, கருப்பு சட்டை வெள்ள பேண்டு தான் சத்தியமா செக்கமா. மேல அம்மா அடிக்கத்துக்குள்ள தப்பிச்சு போயிடும். ஐயோ அடியாது, ஒவ்வொரு அடியும் தொங்கும். மனசு வரல, அதனால உங்களுக்கு ஒரு உண்மைய சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பாச்சி, தலையில எல்லாம் ஒரே கட்டா இருக்க. என்ன பாச்சி, பாருங்கக்கா உட்காருங்க. என்ன பாச்சி, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைவுன்னு சொல்லுவாங்க. கேளுங்க, மீதி அவரே விளக்கமா சொல்லுவாரு. நான் வர்றேன். காலேஜ்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேன்னா, வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன். வீதியில இருந்து நம்ம சந்து மொல திரும்பி இருப்போம்மா. தென்மேற்கு திசையில இருந்து 4 கற்கள் சர்ரு சர்ருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா. ஒவ்வொன்னு செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா. உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோட தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல, வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா, எங்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திர. அம்மா ராஜேந்திர, ராஜேந்திரனா? அவரே இப்ப உங்களை அடிச்சாரு. நானும் அதத்தாமா நினைச்சேன். ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து வந்தாம்மா, காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா, தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து 4 கல்லு எடுத்து சர்ரு சர்ருன்னு அடிச்சிட்டாமா. அப்பா, ஐயோ, அப்போ சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. திருச்சி இருந்து டிரான்ஸ்பர் வர போது ஜோசியக்காரனை பார்த்தேன்.
வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சு. அப்பா அம்மா ஐயோ என்ன தாத்தாஜி என்ன எப்படி இருக்கீங்க? காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வரப்போவது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே, உட்காருங்க. என்ன தாத்தாச்சி? ஏம்மா நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன், என் சிஷியன் வெங்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். சார் எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனேன். நான் டீ குடிக்கும்போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தேன். என்னடான்னு கேட்டேன், வைட்டமின் ஏ அப்படின்னா உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டமா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்தி பயக்கமாயி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பாப்பா பாலடைஞ்ச வீடு, அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? என்னடா இதெல்லாம் பட்டுதே? குருவே என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. ஐயோ அம்மா என்ன எப்படி சித்தமா பண்ணிருக்க? ஐயோ அதனாலடி வர்றாரு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன், அவன் கணக்கு வழக்கு இல்லாம இது மாதிரி அடி அடிச்சு விட்டான். எலும்புகளான ஒரு மாவா போச்சு. ஏமா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா நீங்க போய் படுங்க. யார் உள்ள படுத்துருக்கிறது? அப்பா கொப்பனா? டேய் இந்த பண்ணிட்டு கட்லோட்டு கீழே இருக்கடா, நான் படுக்கணும். ஏமா அவனும் கட்டு கட்டி இருப்பான் இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி நீங்க. ஐயோ அம்மா ஐயா